மாணவர்களே எட்டாம் வகுப்பு இயல் ஏழு கற்கண்டு இலக்கணத்தில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வல்லினம் மிகு மற்றும் மிக இடங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் எட்டாம் வகுப்பு இயல் ஏழு கற்கண்டில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வல்லினம் மிகும் இடங்களும் மிக இடங்களும் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கள் என்பது க ச ட த ப ர என்பவையே ஆகும் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள் மாணவர்களே இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அவற்றை கீழே உள்ளது போல படித்து பாருங்கள் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது என்றவாறு படிக்கும் பொழுது இந்த ஓசை நிறைவு பெறுகிறது அல்லவா மேலும் நாம் பேசும் பொழுது இவ்வாறு தான் பேசுகிறோம் ஒரு சொல்லின் முதல் எழுத்து க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லினம் மிகல் என்று கூறலாம் வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவதும் தமிழில் தவறாகும் இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று கூறுவர் அந்த இந்த எனும் சுட்டு திருவுகளை அடித்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அந்த பக்கம் இந்த கவிதை எந்த எனும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும் எந்த சட்டை எந்த திசை ஆ இ ஏ போன்ற சுட்டு எழுத்துக்களின் நடுவில் வல்லினமை தோன்றும் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ மற்றும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு ஆகிய எழுத்துக்கள் வெளிப்படையாக தெரியும் இடங்களில் வல்லினம் மிகும் இதற்கு உதாரணம் எனக்கு தெரியும் பாடத்தை படி வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் உதாரணம் எழுதி பார்த்தான் ஓடி கலைத்தான் உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார் ஈறுகட்ட எதிர்மறை பெயரற்ற பெயர்களில் வல்லினம் மிகும் உவமைத் தொகைகளில் வல்லினம் மிகும் உதாரணம் மலர்பாதம் தாய் தமிழ் உருவகத்தில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தமிழ்தாய் வாய்ப்பவலம் எண்ணு பெயர்களில் அதாவது எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு புத்தகம் பத்து காசு திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் இப்போது வல்லினம் மிக இடங்களை பற்றி காண்போமா மாணவர்களே எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் யானை பிளிரியது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் எழுதாத பாடல் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் அதாவது ஐ எனும் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் காய் தின்றேன் இதற்கு உதாரணங்கள் ஆகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாக இருப்பின் இடைத்தொடர் குற்றியலுகமாக இருப்பின் வல்லினம் மிகாது தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது உதாரணம் எழுதுபொருள் சுடுசோறு இப்படி அப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களிலிருந்து அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் அடுத்ததாக உம்மை தொகையில் வல்லினம் மிகாது உம்மை என்றால் உம் எனும் இடைச்சொல் உருவு மறைந்து வருவது இதற்கு உதாரணம் தாய் தந்தை வெற்றிலை பாக்கு என்னமானவர்களே வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்களை பற்றி அறிந்தீர்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்